கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே பள்ளி மாணவி உயிரிழந்த விவகாரத்தில் 4 தினங்களாக தொடர்ந்த இந்த போராட்டம் நேற்றைய தினம் வன்முறையாக வெடித்தது. 1000க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் வன்முறை கலவரத்திலும் ஈடுபட்டார்கள். இதனால் இந்த பள்ளி வளாகத்தில் நுழைந்து 25க்கும் மேற்பட்ட வாகனங்கள் மற்றும் பள்ளி கட்டடங்கள், பள்ளியில் இருந்த வகுப்பறைகள், அலுவலக அறைகள் எல்லாம் சேதப்படுத்தி தீ வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினுடைய வாகனங்களுக்கும் தீ வைக்கப்பட்டது. காவல்துறையினர் மீது கல்வீச்சு தாக்குதல் நடந்தது. இதனால் 144 தடை உத்தரவை வருவாய் தரவினர் பிறப்பித்திருக்கிறார்கள். 31ஆம் தேதி வரை இந்த கள்ளக்குறிச்சி வட்டத்திற்குட்பட்ட சின்னசேலம் குறுவட்டத்திற்குட்பட்ட இந்த பகுதிகளில் 144 தடை உத்தரவு நீடிக்கும் என தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய தினமும் 144 தடை உத்தரவு நீடிப்பதனால 5 நபர்களுக்கு மேலே பொது இடங்களில் கூடி நிற்கக்கூடாது என்று காவல்துறை எச்சரித்து வருகிறார்கள். காவல்துறையுடைய பாதுகாப்பு பொறுத்தளவில் இந்த கலவரம் நடந்த பகுதியில் தற்பொழுது எஸ்பி தலைமையில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பள்ளி வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கள்ளக்குறிச்சி அருகில் இருக்கக்கூடிய விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், சேலம், கிருஷ்ணகிரி, அதேபோல் திருச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காவல்துறையினர் கூடுதலாக இங்கு கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். டிஜிபி மற்றும் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் இங்கு தான் இன்று கள்ளக்குறிச்சியில் தான் தொடர்ந்து இருக்கிறார்கள். விசாரணை தொடர்ந்து உடனடியாக தீவிரப்படுத்தி நடவடிக்கை மேற்கொள்வதற்காக உயர் அதிகாரிகளும் இன்று கள்ளக்குறிச்சியில் தான் தங்கியிருக்கிறார்கள். அதே போல் இந்த கலவரம் தொடர்பாக 10 பிரிவுகளுக்கு மேலே குறிப்பாக பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது, அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுப்பது, வன்முறை, கலவரம், கலவரத்தை தூண்டுவது, இரு பிரிவினரிடையே மோதலை உருவாக்கும் நோக்கில் செயல்படுவது போன்ற 10க்கும் மேற்பட்ட சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வன்முறையில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். அது இந்த நேற்று இரவும் தொடர்ந்து அடையாளம் காணப்பட்ட நபர்கள் மொத்தமாக 200 நபர்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், முதற்கட்டமாக அதில் 128 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதேபோல் இன்று வருவாய்த்துறையினர் இது மொத்தமாக இந்த வன்முறையில் சேதமடைந்த வாகனங்கள், அதேபோல் வன்முறையில் சேதமடைந்த பொருட்கள் இவற்றையெல்லாம் ஆய்வு செய்து மதிப்பீடு செய்யும் நடவடிக்கையிலும் இன்று ஈடுபட இருக்கிறார்கள். மற்றொரு பக்கம் இந்த மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே 174 சந்தேக மரணம் என்ற சட்டப்பிரிவுகளின் கீழே வழக்கு இருந்த நிலையில் இந்த வழக்கு தற்கொலைக்கு தூண்டியதாக 306 இந்திய தண்டனை சட்டம் என்ற அந்த சட்டப்பிரிவில் மாற்றப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் செயலாளர், பள்ளியினுடைய முதல்வர் ஆகிய இந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் கலவரம் தொடர்பாக இன்று தீவிர விசாரணை காவல்துறை இறங்க இருக்கிறது. கலவரத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களை கைது செய்வது, அதன் பின்னணியில் ஏதும் அமைப்புகள் போன்ற நபர்கள் யாரும் இருக்கிறார்களா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அப்படி இருந்தால் அவர்களும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும், அதற்காக ஒரு 10க்கும் மேற்பட்ட தனிப்படையை அமைத்து தீவிர நடவடிக்கையில் காவல்துறை இறங்கியிருக்கிறது. அதே வேளையில் இந்த மாணவி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக இன்று உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் பெற்றோர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை வருகிறது. இது 11 மணி அளவில் விசாரிக்கப்படும் என்று தெரிகிறது. இந்த வழக்கு விசாரணையில் நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் இந்த மாணவியினுடைய உடல் இன்னும் 5 நாட்களாக கள்ளக்குறிச்சியினுடைய மருத்துவமனையில் இருக்கிறது. அந்த உடலை இன்று ஒப்படைப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அதன் பிறகு அது பெற்றோரிடம் ஒப்படைப்பது, அது தொடர்பான பாதுகாப்பு பணி, மீண்டும் இது போன்ற போராட்டங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்கு பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து கண்காணிப்பிலும் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர்.